கோவமா இருக்கியா? என்ன சார்? ஆ அனுப்பிட்டியா? ஆ ஓகே ஓகே. வாப்பா வா உட்கார். என்ன பாயெல்லாம் இப்படியே உட்காந்துருக்காங்க? என்ன பண்ணுறது, என்னத்தை சொல்ல. இந்த வக்கீல் ஒரு குண்டை தூக்கி போட்டார். மாப்பிள்ளைக்கு பதிலாக இங்கே இருக்கிற யாரையாவது ஒருத்தரை சரண்டர் சொல்கிறாரு. அதான் இப்போ என்ன பண்ணலான்னு யோசனையாக இருக்குது, ஒன்றும் புரியல. ஜேசிபியே வந்து வாரும்ப, லாரியெல்லாம் உனக்கு எம்மாத்திரம். வக்கீல் கூட அப்படியே லாரி ஓட்டிட்டு போக வேண்டியது தானே? யோ சேவலை போய் அங்கிட்ட, இனிமேல் உன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஏ கொண்டு பல்லாண்டி சாவி கேட்டு வரான், கொடு. யோ என்ன எனக்கு தெரியும்டா. டேய் எப்படிலாம் பேசுறாங்க பத்தியா? அண்ணே இங்க இருக்கும் பூரா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு மண்டையை புலந்தாத்தான். இந்த லாயருக்கு புல போடும், அதனாலதான் உங்ககிட்ட லா பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஏங்க போலீஸுக்கு போன் போடுங்க, பழியை நான் ஏத்துக்கிறேன். ஏய் என்ன, நீ என்ன பெரிய தியாகி நினைப்பா? உனக்கு என்ன பல்லாட்டி பிள்ளை இல்லை, யோசிச்சு சொல்றேன். அதுக்காக சீதா வாழ்க்கை அப்படி விட்டுற முடியாதுப்பா. சரி தங்கச்சி பாஸ்டல் நீ பேசுற, உன் பொண்டாட்டி விட்ட ஆளுகளுக்கு என்ன பதில் சொல்றது? இவங்க பேசிக்கிறத வச்சு பார்த்தா உருப்படியா எதுவும் நடக்காது போல. நீங்க ஏதாவது பார்த்து செய்யணும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவை லாரி ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆள், அவ்வளவுதான். என்னையா என்னையவே பார்த்துக்கிருக்க? சம்பவம் நடந்தது நேற்று ராத்திரி. நான் ராத்திரி ஊர்ல இருந்தேன், ஊர்லயும் சாட்சி இருக்கு, எங்களுக்கு சட்டம் தெரியும். அப்பா அவர் சட்டம் தெரியுமா? அவரை விட்டுட்டு வேற ஆளா பாருங்கப்பா. ஏய் சமையலு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் சட்டியை நொறுக்குறனா இல்லையான்னு பாரு. குஞ்சு கறி கட்டை எடுத்து அழிச்சு விடுன்னு பாத்துக்க. ஏம்பா டிரைவரு, உங்க ஓனருக்கு தான் சட்டம் தெரியுமாம்ல, நீ உள்ள வீட்டு வா. பயப்படா பயப்படா, நீ உள்ள போன. யோ சொல்றத கேளியா, உள்ள போயிட்டு வா. உனக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க திருப்தியா செஞ்சிடும். என்னையா அப்புறம் என்ன குடும்பத்துக்கு எந்த குறைய வராம நாங்க பாத்துக்குவோம். ஏய் இங்கடா பாக்குற, வண்டியை குடுத்தில போய் அனுபவி. என்ன முதனாலே நீங்களும் திடீர்னு இந்த மாதிரி நடுவில் கழட்டி வர்றீங்க? நான் எத்தனை வருஷமா உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குங்கள, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. இந்த மாதிரி நேற்று தெரிஞ்சிருக்கணும். முட்டாப்பலை முட்டாப்பலை. ஏலே என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நாங்கள் இருக்கோம் புரியுதா? நாங்கள் நடுவுப்பட்டிக்காரங்க சொன்னால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றோம், யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டோம். நீ உள்ளே மட்டும் போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வெளியே வரும்போது ஒரு லாரிக்கே ஓனர் ஆக்கிறேன், சரியா? சொல்லுங்கப்பா. அப்புறம் என்னப்பா லாரியை சொந்தமாக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்று தூக்கிலெல்லாம் போட மாட்டாங்க, வெறும் ஜெயில் தண்டனை தான். வெளியில் வந்தோன்னா ராஜா ஓட்டா லாரி ஓட்டி சம்பாதிச்சுக்க. டிரைவர் தம்பி, அதான் வக்கீலே சொல்லிட்டார்ல, பிறகு இன்னும் தயங்கிக்கிட்டே இருக்க. ஒத்துக்கோ, வக்கீல் இருக்காரு, நாங்களாம் இருக்கோம். அப்புறம் என்ன? சரி முதல்ல இங்கே வந்து பாடு, கொஞ்ச நேரம் தூங்கி இடம் தெரியும், தெளிவாக இருப்பேன். என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவான். உனக்கு என்ன கோட்டை விட்டு ராஜா நினைப்பா? நானும் வந்தவிருந்து பாக்குறேன், ஜெயிலதான் செஞ்சுட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அமைதியா நிக்கிறேன். 35 வயசாயும் அது மாதிரி எங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்குங்கய்யா. அடுத்தோட பத்தி யோசிச்சு பாக்கணும். அது என்னடா தரங்கட பச்ச? ஊர்க்காரங்களை நம்பி வண்டியை கொடுத்ததுக்கு எங்களை நல்லபடியா பண்ணிட்டியா?